ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு மசாலா எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு நம்ம முதல்ல வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து அரை கிலோ உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சிறிதளவு உப்பு சேர்த்து ரெண்டு விசில் வச்சு வேகவும் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நல்லா ஆறினோன்னே மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டாரு, ரெண்டு பட்டை, கொஞ்சோண்டு கடல் பாசி, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து காரம் அதிகம், அதனால் நான் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து நிறையா போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தவா வச்சுட்டேன். தவா சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் சோம்பு பட்டை அதெல்லாம் சேர்த்துட்டு சோம்பு பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயத்து கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு அது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக தான் வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. நான் வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி கூட வந்து சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதையே நல்லா வதக்கி விட போகிறேன். தக்காளி நல்லா வதங்கி வர சொல்ல எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கணும். அப்போ தான் அதோடய பச்சை வடைலாம் போயிடும். இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்க சொல்ல கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது ஒரு தனி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நான் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தோசையில் வச்சு மசாலா தோசை ஆட்டை கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் குக்கரில் வேக வச்சிடலாம் உருளைக்கிழங்கு. அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணேன். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ சுவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கிட்டேன். இது மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்ல குழந்தைகள் வந்து உருளைக்கிழங்கு வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லா சாப்பிட்ருவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.